ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகான ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதையில் யார் இருக்கா அப்படின்னா, ஒரு நாயும் ஓநாயும் இருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் அந்த கதையில் யார் இருக்கா அப்படின்னா, நாயும் ஓநாயும். இதில் எது ஓநாய் அப்படின்னா, இது ஓநாய் இது நாய். என்ன கதை அப்படின்னு சொல்லி நல்லா கவனமாக பாருங்கள். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது. அப்போது கொழுகொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. கவனிங்க, பசியால் வாடி மெலிந்த ஓநாய், ஓநாய் ஒன்று காட்டில் இருந்துச்சு. சரிங்களா, அந்த ஓநாய் ரொம்ப பசியால் அவதிப்பட்டு ரொம்ப மெலிந்து அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது. தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா, நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, அது காடு முழுவதும் தேடி தேடி சுற்றி திரிந்தது. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. பாருங்கள், ரொம்ப சோகமாக அந்த ஓநாய் வந்து ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கும்போது, அதுக்கு எதிர ஒரு கொழு கொழு அப்படின்னா என்னது, ரொம்ப நல்ல குண்டான ஒரு நாய் வந்து வருது. இதை ஓனாய் என்ன பண்ணுது, பார்த்துட்ருக்கு. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாக இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. பாருங்கள், ஓநாய் ரொம்ப சோர்வாக இருக்குது, இந்த நாய் கொழு கொழு கொழுன்னு இருக்குது. என்னால் சண்டை போட்டு இந்த நாயை சாப்பிட முடியுமா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கனே, எப்படி இந்த நாயை நம்ம அடித்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இந்த ஓநாய் வந்து என்ன யோசிக்குது. யோசிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னது மெதுவாக பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுது அப்படின்னா, நண்பா நீ இவ்வளோ அழகாக இருக்கிறாய். உடனே என்ன பண்ணுது, இந்த ஓநாய் வந்து இந்த நாயை பார்த்து கேட்குது, என் நண்பா இவ்வளோ அழகாக இருக்க, நம்மளை யாராவது அழகாக இருக்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்னது, சந்தோஷத்தை துள்ளி குதிச்சிருவோம். ஐயோ நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. அப்போ இந்த ஓநாய் நாயை பார்த்து எப்படி இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாய்க்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு, ஐயோ நான் அழகாக இருக்கேண்ணா அப்படின்னு இதுவும் நாயும் என்னது குஷியாயிருச்சு. பாருங்கள், ஓநாய் கேட்குது, நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிற, நீ என்ன இவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஓநாய் சொல்லுது. நாய், நண்பனே மிக்க மகிழ்ச்சி. உடனே நண்பனே, நண்பனே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று அழகாக இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாக ஏன் துன்பப்படுகிறாய், என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும். உடனே நாய் என்ன சொல்லுது, நண்பனே நீ ரொம்ப சந்தோஷம், நீ அழகாக இருக்கேன்னு சொன்னதுக்கு. நான் சொல்கிறபடி செஞ்ச அப்படின்னா நீயும் என்னை போல கொழு கொழுன்னு இருக்கலாம் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. இந்த காட்டில் ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, பசியும் பட்டினியுமா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் துன்பப்படுற, என் கூட வெளியே வந்துரு, நான் உனக்கு நல்ல உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. உன்னை ஓநாய், அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும், நான் உன்னை போல கொழு கொழுன்னு அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஓநாய் நாய்கிட்ட கேட்குது. அதுக்கு நாய் சொல்லுது, வேலையாவது கீழேயாவது ஒன்றுமே கிடையாது, வேலையும் இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். யாராவது இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், அந்த வீட்டில் யாராவது புதியவர்கள் அறிமுகமே இல்லாதவங்க தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை நம்ம என்ன பண்ண, விரட்டி அடிச்சிடணும். நம்ம கத்துற கத்தில் நான் என்ன பண்ணுவேன், குறைக்கும் இல்லையா, லோன் லோன் குறைக்கும் போது வந்த விருந்தாளி எல்லாம் பண்ணுவாங்க, பயந்துட்டு போயிடுவாங்க. வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழை ஆட்ட வேண்டும். அந்த வீட்டுக்காரர் நம்ம வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், வாழை நல்லா ஆட்டணும், அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். இதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுப்பாங்க, விதவிதமான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. சொல்கிறது யார், நாய். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். அது ஆஹா என்ன சுகம் தெரியுமா, என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அது அறிமுகமே இல்லாத ஆட்களை பார்த்தா நம்ம குறைக்கணும், வீட்டுக்காரர்களை பார்த்தா நம்ம வாழாட்டணும். இது செஞ்சாவே போதும், வீட்டுக்காரங்கள் நம்மளை என்ன ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க, அதில் கிடைக்கிற சுகமே தனி சுகம்தான் அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. அதுக்கு ஓநாய் என்ன சொல்லுது, ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா, தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா. ஐயோ அவ்வளவு சுகமான வாழ்க்கையா, வீட்டுக்காரர்கள் அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாங்களா, அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கை எனக்கு வேணும், என்னை கூட்டிகிட்டு போன நண்பா அப்படின்னு சொல்லி ஓநாய் சொல்லுது. ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா, தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓநாய் சொல்லுது. நாய், வா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன், இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான், வா நண்பா
என் கூட உன்னை அழைச்சிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன், இன்னைக்குலேருந்து உனக்கு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லு நாய் சொல்லுது. ஓ நாய், இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே? சரி சரி, நான் இப்போதே உன் கூட வரேன். உன் கழுத்தில் என்ன கருப்பு கலர் ஒரு பட்டை தொங்குதே? கவனிங்க பாருங்கள், கருப்பு கலர் பட்டை தொங்குதா? இதுதான் இதுதான் அதுவும் கேட்குது, கருப்பு கலர் பட்டை தொங்குதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிங்களா நாய், அது ஒன்றுமில்லை வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட வா அப்படின்னு சொல்லுது. ஓ நாய், ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? ஒன்றுமில்லைன்னு சொல்கிற, அப்போ கழுத்தில் எப்படி பட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓ நாய் கேட்குது. நாய், என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை அவ்வளவுதான். என்னை என்ன பண்ணுவாங்க, நான் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கிலியால் என்னை கட்டி போடுவாங்க. அந்த கட்டி போடுவதற்கு வசதியாக தான் அந்த கழுத்தில் போடப்பட்ட பட்டை அப்படின்னு சொல்லுது நாய். ஓ நாய், என்ன கட்டி போடு ார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா? என்ன உன்னை கட்டி போடுவாங்களா? அப்போ உன் விருப்பப்படி உன்னால் வெளியே போக முடியாதா அப்படின்னு ஓ நாய் கேட்குது. நாய் ஊ உம் கும். சரிங்களா, எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது, அதில் என்ன பிரமாதம்? எப்போதும் போல நம்ம விருப்பம் போல எங்கேயுமே போக முடியாது, அதில் என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லி நாய் கேட்குது. அதுக்கு ஓ நாய் சொல்லுது, என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதை மேல் நான் போகிறேன். அப்போ ஓ நாய் என்ன சொல்லுது, நான் ஒரு முதலாளிகிட்ட போய் கழுத்தில் வந்தது சங்கிலியை மாட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டானா நமக்கு விதவிதமான உணவு கிடைக்கும், அப்போ ஏற்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேணாம். நான் கஷ்டப்பட்டாலும் காட்டில் சுதந்திரமாக ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக நான் காட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஓனாய் சொல்லுது. சரிங்களா, அதுதாங்க கதை. ஒருத்தவங்களுக்கு நம்ம போய் அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம ஜாலியாக நம்ம சுதந்திரமாக செய்யணும் அப்படின்னு இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். சரிங்களா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும். சரிங்களா, ரீட் பண்ணலாமா? நாயும் ஓநாயும். பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று தேடி காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது. அப்போது கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அந்த நாயை தின்று விடலாமா என்று ஓநாய் நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. ஓ நாய், நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாய், நண்பனே மிக்க மகிழ்ச்சி, நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று அழகாய் இருக்கலாம். நீ இந்த காட்டில் இருந்து பசியும் பட்டினியுமாய் ஏன் துன்பப்படுகிறாய்? என்னுடன் வெளியே வந்து விடு, நல்ல உணவு கிடைக்கும். ஓ நாய், அப்படியானால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? நாய், வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழை ஆட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். அது ஆகா என்ன சுகம் தெரியுமா? ஓ நாய், ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா? தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா. நாய், வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன், இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம்தான். ஓ நாய், இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறதே? நாய், அது ஒன்றுமில்லை வா. ஓ நாய், ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது? நாய், என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை அவ்வளவுதான். ஓ நாய், என்ன கட்டி போடுகிறார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா? நாய் ஊக்கும், எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது, அதில் என்ன பிரமாதம்? ஓ நாய், என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிக்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல் நான் போகிறேன். ஓகேங்களா
பரண பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தெரிவு செய்வோமாம். மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள். இன்பம் ஒன்றும் இல்லை. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒன்றும் பிளஸ் இல்லை. கவனிங்க, ஒன்றும் பிளஸ் இல்லை. அப்படி பிளஸ் ஆனால் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால். விருப்பு, விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. வினாக்களுக்கு விடையளி. பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றித் திரிந்தது? பசியால் மெலிந்த ஓநாய் காடு முழுவதும் சுற்றித் திரிந்தது. நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது? நாய் ஓநாயை தன்னுடன் தன் முதலாளியின் வீட்டிற்கு வர சொன்னது. நாயின் கழுத்தில் என்ன இருந்தது? நாயின் கழுத்தில் கட்டி போடுவதற்கான கருப்பு நிற பட்டை இருந்தது. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. பொருள் எழுதுக பாருங்க. பொருள் அப்படின்னா மீனிங்ஸ். விதவிதமான, வகவகையான. சுதந்திரம், விடுதலை, வருடுதல், தடவுதல், பிரமாதம், மிக சிறப்பு, சந்தேகம், ஐயம். சரியான விடை பாருங்க. சரியான தொடரை அர்டிக் எனவும் தவறான தொடரை தப்பு எனவும் குறியிடுக. ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. சரி, நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது. தவறு. நாய் என்ன பண்ணும்? புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்கும். ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. தவறு. யாருடைய கழுத்தில் கருப்பு பட்டை இருந்துச்சு அப்படின்னா நாயோட கழுத்தில். ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. தவறு. ஓநாயை நாய் வீட்டுக்கு அழைத்தது. சரி. சரியான சொல் பாருங்க. சரியான சொல்லால் நிரப்புக. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. வீட்டுக்காரர்கள் நாயை அன்பாக வருடி கொடுப்பார்கள். வீட்டில் மாட்டிக்கொள்வதை விட சுதந்திரமாக காட்டில் அலைவதே மேல். என்னை தயவு செய்து அழைத்து செல் என்று ஓநாய் கூறியது. சரிங்களா, அடுத்தது பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.